ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன இங்கே என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா என்னோட சண்டே ரொட்டீன் தாங்க பார்க்க போறீங்க. எப்பவுமே வந்து நான் நைட்டு தூங்கும்போது வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் வந்து எப்பவுமே வந்து தூங்குவேன். கிச்சன் கொஞ்சம் நீட் பண்ணிட்டு அப்படிதான் எனக்கு காலையில் இருந்தோடனே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துன்னு பார்த்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால அப்படியே தூங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், கிச்சனே வந்து கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்கு. கிச்சனையும் கிளீன் பண்ணணும், அதே சமயம் வந்து சமைக்கவும் செய்யணும். இன்னைக்கு வந்து சண்டே, இன்னைக்கு வந்து நான் மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதை வச்சு நான் மீன் புட்டும் அப்புறம் வந்து முட்டை உடச்சி ஊற்றி கார குழம்பு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வேறு எதுவும் நான் பண்ண போகிறது இல்லை. பண்ணிவிட்டு சைட் பை சைடு வந்து அப்படியே இந்த கிளீனிங் ஒர்க்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எப்போ முடியும் அப்படின்னு தெரியல. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12:30 ஆகுது, 12:45 ஆகுது. நான் காலையிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததுனால காலையிலையும் லேட்டாக தான் இருந்தேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கு மேலே தான் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து பண்ண போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் நிறைய அன்வான்ட் திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முதல்ல எடுத்து கீழே வைக்கணும். இது மாதிரி வந்து கபோர்டில் வந்து நான் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருவேன். யூஸ்வலாக வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படி தான் போவேன். நேற்று கொஞ்சம் டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இப்போ பார்த்தா வந்து நேற்றே பண்ணியிருக்கலாம் போல இருக்கே அப்படின் இருக்கு. ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து நான் முட்டை உடச்சி ஊற்றி காரக்குழம்பும் அதுக்கப்புறம் ரசமும் வேறு என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் புட்டு பண்ண போகிறேன். ரசத்துக்கு வந்து ஃபிஷ் புட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதெலாம் தான் வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் தேவையானது வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா கடக்கடக்கடன்னு மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பச்சை மிளகாவும் வந்து நான் மீன் புட்டுக்காக அரிஞ்சு வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ஃபிஷ்ஷு வந்து வாஷ் பண்ணிடலாம். இது வந்து நாங்கள் வால்மார்ட்டில் வாங்கினது ஃப்ரெஷ்ஷு இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடையாது, அதனால் வந்து எப்போவுமே வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவணும். இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனைனா சீ ஃபுட் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுங்க, அதனால வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவினாதான் ஓரளவுக்கு நம்மளால் சாப்பிடவே முடியும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க சீ ஃபுட்லாம் நம்ம ஊரில் தான் கிடைக்கும், இங்கே வந்து எல்லாமே வந்து ஃப்ரோசன் தான். நான் வந்து காரக்குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு புளி போதும் எனக்கு. அப்புறம் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. ரசத்துக்கும் வந்து தக்காளியும் புளியும் வந்து ஊற வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷும் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து ரசத்துக்கு வந்து இந்த பூண்டு இடிக்கிறேன். இது வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, கல் மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்கும், ஆனால் வெயிட்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வரல. இது வந்து அதாவது சில்வரில் வரும்ல அது. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் பூட்டுக்கு வந்து மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். சீ ஃபுட் தாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேனே. அப்புறம் நண்டு ஃபிஷ்ஷு எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். அது அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சொரா புட்டு செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் மாமிலாம் சூப்பராக செய்வாங்க சொரா புட்டுலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் வந்து இந்த புட்டு சாப்பிட்டு அதை வந்து அப்படியே காம்பன்சேட் பண்ணிக்கலான்னு காஃபி கொஞ்சம் வச்சது இருந்துச்சு காலையில், நான் அதை வந்து சூடு பண்ணி இப்போ வந்து குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. இது வந்து எங்கள் அம்மா தான் அடிக்கடி பண்ணுவாங்க, காலையில் வச்ச காஃபியை வந்து சூடு பண்ணி குடிப்பாங்க. அந்த பழக்கம் வந்து இப்போ எனக்கும் வந்துருச்சு, அடிக்கடி காஃபி குடிக்கிற பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அது சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு, அதனால் இப்போ மாற்றவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால சரி ஓகே குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த தக்காளி வந்து வாங்கிட்டு வந்தது, அதை நான் கழுவி வச்சுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து கவரில் போடணும். இந்த வைரஸ் பிரச்சனையினால் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சு இதுவே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குங்க. இதுக்காகவே இந்த வைரஸ் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ரசம் வந்து தாளிச்சிட்ருக்கேன். எது வாங்கிட்டு வந்தாலும் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சு எவ்வளோ வேலை. வைரஸ் வந்தாலும் வந்துச்சு, யார் காப்பு வச்சுதோ இல்லையோ எங்கள் எல்லாம் நாங்களாம் நிம்மதியாக வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அக்கடான்னு இருந்தோம். எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஆப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். எவ்வளோ வேலை தெரியுமாங்க, எல்லாமே டபுள் வேலையே ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து முட்டை உடச்சி விட்ட காரக்குழம்புக்கு வந்து தாளிக்கிறேன். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் போட்டுட்டு வடகம் போட்டிருக்கேன். நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் சமைச்சு பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயிலெலாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு வந்து இப்போ அது மாதிரி தான் இருக்குது.
எனக்கு ஃபர்ஸ்டே வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாமல் போயிட்டுமே அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வாசனையே கொஞ்சம் நல்லா இருக்குங்க தாளிக்கும் போது. இப்போ நான் வந்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். நான் வந்து இஞ்சி வந்து சாரி பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு வந்து நல்லா இடிச்சு போட்டிருக்கேன். ஏன் இடிச்சு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே முழுசாக போட்டோம்னா அழகாக முழுசாக எடுத்து வெளில வச்சுட்டு சாப்பிட்றாங்க. அதனால வந்து நான் பண்ணுறேன்னா இப்பெல்லாம் வந்து நல்லா வந்து இடிச்சுட்டு தான் போடுறேன். அந்த இதில் உரல வச்சு இடிச்சுட்டு தான் போடுறேன். பகல்லையே இங்கே வெளிச்சம் இருக்காது, அதனால வந்து நான் இங்கே முட்டை மீன் வறுக்கிறதுக்காக கல் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து லைட் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி மீன் வறுக்காதீங்க, ஏன்னா வந்து புட்டு பண்ணும்போது நிறைய அப்படியே எண்ணெயாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு பண்ணுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து இதிலே பண்ணுவேன். இது ஈஸியாக வெந்துடும், முள்ளில்லாத மீன் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு நிமிஷமே போதும். ஜஸ்ட் அந்த மசாலா மட்டும் வந்து இதுவானா போதும். இங்க மீன் வரட்டா ஒரே பிரச்சனை என்னன்னா வந்து புகை வந்துடும், அப்புறம் வந்து ஸ்மோக் எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்கணும், அப்புறம் வந்து வெண்ட் ஃபேன் வந்து ஆன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து வீடு ஃபுல்லா அப்படியே வந்து புகை மூட்டமா ஆயிடும். மீன் வரட்டா வந்து இதுல வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. கொஞ்ச நேரம் தாங்க, உடனே வந்து நம்ம திருப்பிடலாம். அந்த மசாலா வந்து ஓரளவுக்கு நல்லா அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரோஸ்ட் ஆகி வருதுல்ல அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து குழம்புக்கு வந்து வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கணுன்றதுக்காக மூடி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ வந்து நான் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதில் வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இந்த சாம்பார் மசாலா பொடி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த கார குழம்புக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க, வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் அது வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து மூடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். தனித்தனியாக வந்து உடச்சி ஊற்றணுங்க, அதுவும் நல்லா கொதிக்கும் போது ஊற்றணும். அப்படி இல்லைனா வந்து உடஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே வந்து நீங்கள் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து அப்படியே மேலே ஊற்றி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கார குழம்புக்கு. அப்படியே ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடணும் இறக்குறதுக்கு முன்னாடி. அப்படியே இந்த நல்லெண்ணெய் வாசனை வந்து அப்படியே இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும். இப்போ வந்து நம்ம மீன் புட்டு பண்ணிடலாம். நான் மீன் எல்லாமே ஃப்ரை பண்ணி உதுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து புட்டு பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண வந்து இஞ்சி போட்டிருக்கேன். அந்த ஆயிலில் நல்லா வந்து இஞ்சி வந்து சாரி பூண்டு இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டுன்னு மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருக்கேன். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த பொடி மீன் புட்டெல்லாம் பண்ணும்போது இவ்வளோ தாங்க நான் இது போடுவேன். நான் ஆல்ரெடி வந்து ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கணும். நான் அதிகமாக வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் மீன் புட்டு பண்ணுறதுக்கு. மீன் போட்டு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து என் கூட வந்து த்ரிஷாலான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, எனக்கு வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்களாம் வந்து பர்த்டேனா வந்து யார் வீட்டிலனா வந்து ட்ரீட் கொடுக்குறது அப்படி இல்லைனா ஹோட்டலில் ட்ரீட் கொடுக்குறது அப்படி வந்து ஒரு பழக்கம் எங்களுக்கு. யாருக்கு பர்த்டேனாலும் ஹோட்டலில் ட்ரீட் கொடுக்கணும், அப்படி இல்லை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட் கொடுக்கணும் அந்த மாதிரி. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு பர்த்டே விஜின்னு சொல்லிட்டு அவளுங்க ஊருக்கு போயிருந்தோம் நாங்கள் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டுருந்தா. ஃபேமிலி எங்கள் ஃபேமிலிலாம் வந்து கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அவங்க ஊருக்கு போயிருந்தோம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக. அவள் மட்டும் வந்து வெஜ்ஜு, நாங்கள் எல்லோரும் வந்து நான்வெஜ்ஜு. அதனால அவளுக்கு மட்டும் வந்து வெஜ்ஜில் வந்து ஏதோ வெஜிடபிள் பிரியாணி சம்திங் ஏதோ பண்ணியிருந்தாங்க அவளுக்கு மட்டும். நாங்கள் அவள் பக்கத்துலேயே உட்காந்து நான்வெஜ் எல்லா ஹோட்டல்லையும் அப்படிதான். எப்போவுமே வந்து எங்கள் கூட வருவாங்க, அவன் மட்டும் பாவமாக வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருப்பான். நாங்கள் எல்லாத்தையும் போட்டு நவுத்துவோம், நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு இருப்போம்.
அதே மாதிரி அன்றைக்கும் வந்து அவங்க வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தா, நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அவங்க வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தாங்க, பிரியாணி அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை வச்சுட்டு இந்த குட்டி குட்டி முள் இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு அந்த மீன். மீன் வந்து சாப்பிடும்போது இந்த முள்ளெல்லாம் மாட்டுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவள் வர பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா. அவளுக்கு வந்து இந்த மீட்டு எதை பத்தியுமே தெரியாது, ஃபிஷ் மீட் என்னன்னா அவங்க ஃபேமிலியே வந்து வெஜ், அதனால அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா, ஆன்டி மீன் கஷ்டமா இருந்துச்சுன்னா மீன்ல முள் கஷ்டமா இருந்துச்சுன்னா முள்ள எடுத்துட்டு சமைக்க வேண்டியதானே, நீங்க எதுக்கு முள்ளோட சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்க எல்லாரும் எங்களுக்கு திடீர்னு நாங்க வேற ஏதோ பேசிட்டு இருந்தோம், திடீர்னு அவன் சொல்லவே எங்களுக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சிரிச்சு பொறக்கேறி அது மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. என்னால மறக்கவே முடியாத விஷயம் இது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம உதிர்த்து வச்சிருக்க மீனை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு வந்து விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து மிளகுத்தூள் போடல, நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், காரெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதனால நான் வந்து மிளகுத்தூள் போடல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போட்டுக்கலாம். லாஸ்ட்டு வந்து இது மாதிரி கொத்தமல்லி வந்து நிறைய கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃபுட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. Thank you so much. யா குட்டி பாருங்க, அதுக்குள்ள அந்த தக்காளி எல்லாம் எடுத்து போயிட்டு அவ வந்து வச்சு விளையாடிட்டு இருக்கா, குக் பண்ண போறாளா அவ. இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கவர்ல போட்டு எடுத்து வைக்கணும். இப்போ வந்து நான் குக்கிங் முடிச்சிட்டேன். இப்போ மற்ற வேலைலாம் இருக்கு, ஃபுல்லா கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இது மாதிரிலாம் ஏன் இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேதுங்க. இது மாதிரி ஏதாவது அந்த ஷெல்ஃபு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து திங்ஸ் அப்படியே நிறைஞ்சு போயிட்டு, போகும்போது வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு திங்ஸை வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் என்னால் க்ளீனே பண்ண முடியல. எப்போதான் வந்து இந்த ஆஃபீஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னே தெரியலங்க. எங்களால முடியல இன்னும் சொல்ல போனா. தியா வந்து கரெக்டா அந்த கால் பேசும்போதுதான் வந்து கத்துறா, அவளை வந்து சமாளிக்கிறதா இருக்கு. அது இல்லாம வேலை எல்லாமே வந்து டபுள் ஆயிடுச்சு. வீட்லயே இருக்கிறதுனால ஆபீஸ் போயிட்டாங்கன்னா அந்த நேரம் மட்டும் தான் வேலையா இருக்கும், வீட்டுல இருந்தாங்கன்னா எல்லா நேரமுமே வேலையா இருக்கு. எப்பதான் வந்து இதெல்லாம் தெரியாம போகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேது. கேஸ்லாம் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். நேற்றும் வந்து கிளீன் பண்ணல, ஒரு ரெண்டு மூணு நாளாவே கிளீன் பண்ணலன்னு நினைக்கிறேன். கேஸ்லாம் இது வந்து ஒயிட்டா இருக்கிறதுனால நல்லா தெரிஞ்சிடும் ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுனாவே. பாத்திரமும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேர்ந்து போயிருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டிஷ் வாஷரில் வந்து நான் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேங்க ஒரு பத்து நாளோ. அது எல்லாமே வந்து திருப்பி இப்போ க்ளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ கையில் எல்லாமே துளக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் கையில் துளக்கிற பாத்திரமும் நிறைய இருக்குது, அதனால வந்து எல்லாமே இப்போ கையிலேயே நான் துளக்கிட்டு இருக்கேன். டிஷ் வாஷர் க்ளீன் பண்ணிட்டு தான் அது வந்து யூஸ் பண்ணணும். இன்னைக்கு வேற ஃபிஷ்ஷு வந்து வாஷ் பண்ணல, அதனால வந்து சிங்க்கும் வந்து க்ளீன் பண்ணணும். பாத்திரம் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட சிங்க்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பாத்திரம் வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு சிங்க்கை க்ளீன் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஏன்னா சிங்க்ல தான் நம்ம பாத்திரமே போடுறோம். கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த கிச்சனுக்கும் இப்போ இருக்கிற கிச்சனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா தான் வந்து காலையில் எழுந்து சமையல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வெளில இருந்துச்சுன்னா வந்து சமையல் பண்ணுற மூடே வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வந்து நான் சைட் பை சைட் வச்சிட்டேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன் நான். சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல படமாக பார்த்துட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். Mm-hmm.
What happened? No fish. No fish. Fish is an adu? No, no, no. Egg? Egg. Omelette. I'm an egg. I'm an egg. I'm an egg. Yummy egg. Yummy egg. Yay! Yay! ஈவினிங் வந்து வந்துருச்சு. திருப்பி வந்து காஃபி காஃபி வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ்ல தாங்க படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நான் தூங்கியே தூங்கிட்டேன். இப்பதான் எழுந்து காஃபி வச்சிட்டு இருக்கேன். 5:30 ஆகுது. லேட்டாகவும் ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கேன் மதியம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாக்கிங் போனோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வாக்கிங்லாம் போயிட்டு. இதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது. இந்த வைரஸோடு நம்ம வாழ பழகிக்கணும் தான், வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதோட வந்து இந்த பிளாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காந்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பற்றின அப்டேட்ஸ் உடனே கொண்டே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.